அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை மத்திய பிரதேச மாநிலம் போட்டது. திங்களன்று 16.9 லட்சம் தடுப்பூசிகள் மத்திய பிரதேசத்தில் போடப்பட்டனர். ஆனால் அதற்கு முந்தைய நாள் வெறும் 692 டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே அங்கு போடப்பட்டதாக மத்திய அரசின் தடுப்பூசி தளமான கோவின் கூறுகிறார். மத்திய பிரதேசத்தில் ஜூன் 17 முதலே தடுப்பூசி போடுவதில் மந்தநிலை தொடங்கியுள்ளது. ஜூன் 16 அன்று 3,38,847 தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்பட்டாலும் அடுத்த 4 நாட்களில் கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவதாய் காட்டுகிறது புள்ளி விவரம். ஜூன் 17 அன்று 124,226 டோஸும், ஜூன் 18 அன்று 14,862 டோஸும், ஜூன் 19 அன்று 22,006 டோஸ் மற்றும் ஜூன் 20 அன்று 692 டோஸ்கள் தடுப்பூசியாக போட்டப்பட்டுள்ளது. முந்தைய 4 நாட்களுக்கு தடுப்பூசிகள் நிறுத்தப்பட்டு கணக்கு காட்டுவதற்கென்று ஜூன் 21 நாள் அன்று அதிக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இப்போது விமர்சனம் செய்யப்பட்ட பின்னர் தினசரி 17 லட்சம் தடுப்பூசிகளை போட வேண்டிய நிலைக்கு மத்திய பிரதேச அரசு தள்ளப்பட்டுள்ளது. இப்படி அதிகப்படியான தடுப்பூசி போடுவதற்கான முக்கிய காரணம், 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகளை 18 முதல் 44 வயதினருக்கு போடலாம் என மத்திய அரசு அறிவித்ததுதான். ஒரே நாளில் 86 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டதுதான் உலகத்திலேயே அதிக அளவு சாதனை என சுகாதார அமைச்சர் ஹர்ஷின் வர்தன் ட்வீட் செய்தார். அதனால் ஜூன் 9 அன்று நேச்சர் இதழ் சீனாவின் ஒரு வாரத்திற்கு மேலாக நாளொன்றுக்கு 2 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக கூறியுள்ளது. இந்த செய்தியே மத்திய அரசின் பொய்யை அமலப்படுத்தியுள்ளது. இதேபோன்று உத்திகளை தான் பாஜக ஆளும் பல மாநிலங்களில் கையாளப்பட்டிருக்கிறது. முந்தைய நாளான ஜூன் 20 தடுப்பூசி மிக குறைவாகவே போடப்பட்டிருந்தது. அதிகப்படியான தடுப்பூசி போடப்பட்ட மாநிலங்களில் இரண்டாவதாக உள்ள கர்நாடகத்தில் ஜூன் 21 அன்று 11.21 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டனர். முந்தைய நாளான ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 20 அன்று 68,172 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளனர். இதை காட்டிலும் இதற்கு முந்தைய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜூன் 6 நாள் அன்று 1,26,386 பேருக்கும், ஜூன் 13 நாள் அன்று 96,956 பேருக்கும் தடுப்பூசிகள் போடப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் திங்களன்று 7,25,898 தடுப்பூசிகளை போடப்பட்டனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெறும் 8,800 என்ற குறைந்த அளவிலேயே போடப்பட்டது. இது முந்தைய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்பட்ட சராசரி அளவை விட 35% குறைவாக இருந்தது. குஜராத் மாநிலத்தில் திங்களன்று 5,10,434 தடுப்பூசிகள் போடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை 1,89,953 தடுப்பூசிகள் போடப்பட்டனர். இது 17 நாட்களில் மிக குறைந்த அளவாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகிறது.